நாளிலும் ஜபமும் விசுவாசமும் பிரேயர் என்கிற தலைப்பிலே நம்ம தியானம் பண்ண இருக்கிறோம் கண்காணி முடிச்சோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவையும் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் கர்த்தாவை எங்களோடு பேசும்படி ஜபிக்கிறோம் பரிசுத்தாவியானவரின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் மார்க்கசு சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் மார்க்கசு சுவிசேஷம் பதினொன்று இருபத்தி மூணு எவனாயினும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து நமது ஊழியத்தின் இறுதி நாட்களில் பிரித்தானியாவுக்கும் எருசலேமுக்குமாக போக்குவரத்தமாகவே இருந்தார் பிரித்தானியாவில் மார்த்தால் மரியால் வீட்டில் இருந்து கொண்டு அங்கேருந்து எரிசிலமுக்கு போவார் ஓடி முடித்து விட்டு மறுபடியும் வந்து அந்த வீட்டில் தங்கி அடுத்த நாள் புறப்பட்டு எரிசிலேமுக்கு வருவார் இப்படி இந்த கடைசி வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு இப்படி பிரித்தானியாவிலிருந்து எரிசிலமுக்கும் போவதும் வருவதுமாக இருந்தார் அப்படி ஒரு நாள் காலையில் போகும்பொழுது வழியிலே ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாருங்க அவருக்கு மிகுந்த இருந்தபடினால் அந்த அத்திமரத்தில் ஏதாகிலும் அகப்படுமா என்று சொல்லி அவர் அருகே போய் பார்க்குறார் அந்த அத்திமரத்திலே இலைகளை அன்றி வேறொன்றும் காணாமல் ஆண்டவர் அந்த மரத்தை பார்த்து சபிக்கிறார் இனி ஒருவனும் ஒரு காலம் முன்னிடத்தில் கனியை ஷியாதிருப்பானாக ஆ வேதகமத்திலேயே ஆண்டவர் சபித்த ஒரு இடம் எல்லாம் நியாயத்திருப்பு நாளுக்கு வைக்கிறாரு ஆனால் ஒரு சபித்த ஒரு இடம்னு இந்த இடம் தான் சபித்த உடனே அந்த மரம் பட்டு போயிற்று அடுத்த நாள் மறியில் மறுபடியும் அந்த வழியை வரும்பொழுது பேதில் அந்த மரத்தை பார்த்து ஆண்டவரே நேற்று நீர் சபித்த அந்த மரம் எவ்வளவாய் பட்டு போய்விட்டது என்று ஆச்சரியத்தோடு சொல்கிறார் அதை கேட்ட உடனே ஆண்டவர் இயேசு இப்பொழுது தமது சீசலுக்கு அதிலேருந்து ஒரு பாடத்தை கற்பொடுக்க விரும்புகிறார் என்ன பாடம் அதுதான் விசுவாச ஜபத்தை குறித்த ஒரு பாடம் நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படி இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்துக்கு போயின்னு சொன்னால் அது அப்படியே உங்களுக்கு ஆகும் என்று விசுவாச ஜபத்தை குறித்து ஆண்டவர் ஒரு பாடத்தங்க கற்றுக் கொடுக்குறார் ஒரு அருமையான வேத பகுதி விசுவாசமும் அதிகாரமும் விசுவாசமும்திகாரமும் சுவிசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இதெல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸாக குறித்து வச்சு பாருங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் அப்படின்னா தேவனிடத்தில் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தங்க என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர் ஜபத்திலே எவைகளை நீங்கள் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் நீங்கள் அடுத்த வசந்த வாசிங்களா ஆதலால் ஆதலால் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் அவைகள் உங்களுக்கு உண்டாகும் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அந்த விசுவாசத்தோடு நீங்க கேளுங்க அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று இந்த விசுவாச ஜபத்தை குறித்து ஆழமாக அந்த இடத்துல ஆண்டு போதிக்கிறார் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் ஜபத்தில் எவைகளை கேட்போமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க அப்படின்னா மரத்தை பார்த்து பட்டுப்போ என்று சொன்னால் அது அப்படியே பட்டு போய்விட்டது மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போன்று சொன்னால் அப்படியே ஆகும் அதை போல் விசுவாசத்தில் நீங்கள் எவைகளை பேசுவீர்களோ விசுவாசத்தில் எவைகளை கேட்பீர்களோ அது அப்படியே உங்களுக்கு உண்டாகும் அல்லலோயா மரத்தை பார்த்து சவித்தார் பட்டு போய்விட்டது மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துக்கு போயிருந்து சொன்னால் அப்படியாகும் அதை போல் நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஹலோயா பிரைஸ்தலம் இதோட பொருள் நாம் ஜபத்தில் இவைகளெல்லாம் கேட்போமோ விசுவாசத்தோடு அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்பது தாங்க இதோடைய அர்த்தம் அதுக்கு தான் இந்த மரத்தையே சபித்து ஆனோ ஒரு அடையாளத்தை வைக்கிறாரு இது நான் வாசித்த பொழுது ஜபத்துக்கு சில நிபந்தனைகள் இருக்குது அதான் ரொம்ப முக்கியம் நமக்கு கண்டிஷன் ஜபத்துக்கும் இருக்கிறது அது ஒன்று ரெண்டு மூணு அப்படி சொல்லுவேன் ஷார்ட்டாக ஒரு அறிமுகம் தான் இது நம்பர் ஒன் இந்த பதினொன்று இருபத்தி படி விசுவாசத்தோடு ஜெபிங்கள் ஜெபிங்கள் விசுவாசத்தோடு விசுவாசம் அதாங்க நிபந்தனை கண்டிஷன் அதுதான் ரெண்டாவது தேவ தேவசித்தப்படி ஜபம் பண்ணுங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போயின்னு சொன்னால் போகும் அது கர்த்தருக்கு சித்தமா இருக்கணும் சும்மா இருக்கிற மழையெல்லாம் பார்த்து போனா இல்லைங்களா நம்ம ஊரை சுத்தி நிறைய மலை இருக்குது ஒவ்வொரு மலையும் பார்த்து போ போன்னு சொல்லு போயிடுமா அவசியம் மறந்து அது போகும் தேவ ஜனத்துக்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னால் எதுவும் போகுங்க இந்த மலனா என்னன்னு பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு ஆகவே தான் சொன்ன தேவ சித்தப்படியாக இருக்கணும் நம்ம பண்ணுற ஜபங்கள் அது அப்பொழுது உங்களுக்கு ஆகும் ஹலோ யா ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவிகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் தேவ சித்தப்படி கேட்டால் ஆண்டவருக்கு சித்தமா இருக்கணுங்க அப்பொழுது கேட்டால் மலையும் பெயர்ந்து போகும் மரமும் போகும் அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஹலலூயா மூன்றாவது அப்போ இங்கே தேவ சித்தங்கிறது தான் கண்டிஷன் மூன்றாவது இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கணுங்க ஜபம் அண்ணா இயேசுவின் நாமத்தில் அப்போ தான் கேட்பாருங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவேன்னு சொல்லி அவர் நாமத்தில் கேட்கணுங்க அவர் நாமத்துக்கு தான் அத்தனை வல்லம் இருக்கிறது அப்படி ஜபிக்கும்படி இயேசுநாதர் சொல்லி இருக்கிறாரு யோவான் சுவிசேஷம் விசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதிமூணு நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் அதை செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் நம்ம எப்படி கேட்கணும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நம்ம கேட்கணும் தமாசா இப்படி சொல்லுவாங்க மெட்ராஸில் ஒருத்தர் பிசாசு மிரட்டினாரான் ரொம்ப நேரம் அந்த பிசாசு போகவே மாட்டேன் திரும்ப திரும்ப போறியா இல்லையா போறியா இல்லையா போனா போ அப்படின்னு ஒன் அவர் மிரட்டினாராங்க அந்த விசாசுக்க பொறுக்க முடியாத யோ இயேசு நாமத்தில் சொல்லி அனுப்பிச்சான் அப்படி சொன்ன உடனே போயிருச்சுங்க சாசுக்கே தெரிந்து பாத்தீங்களா அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது நாங்கள் அறிவோம் ஆண்டவர் யாருன்னு தெரிந்து பாருங்க ஆகவே நாம் ஜவிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவன் திருநாமத்தின் பேரிலே சரிங்க அவர் நாமத்தில் ஜவா என்னங்க இப்போ எல்லாரும் அப்படித்தானே பண்றோம் வேற எப்படி பண்றோம் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர் நாமத்தின் மேல் ஜபிக்கிறது அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரே நீர்தான் உலக நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்னை நீதிமானாக்கூடிய வல்லவர் நீர்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன் பாவி என்கிற ஸ்தானத்திலிருந்து என்னை நீதிமானாய் மாற்றக்கூடிய வல்ல மொக்கத்தாவும் ரத்தத்துக்கு உண்டு சிலுவை மரணத்துக்கு உண்டு ஆகவே தான் இந்த உலகத்தின் வந்தீங்க சிலுவை மரணத்தை நான் விசுவாசிக்கிறேன் நீர் சிந்தின் என் ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் ரத்தத்தால் என் பாவங்கள் எல்லாம் கழுவ விசுவாசிக்கிறேன் என் பாவங்கள் எல்லாம் கழுவ நீதிமானாய் மாற்றுங்கள் சுவாமி என்று சிலுவை மரணத்தை விசுவாசித்து மரணத்தினால் தான் ரட்சிப்பும் மீட்பு என்று விசுவாசித்து அப்படி ரட்சிப்பை பெற்று பண்ணுற ஜபம் அதுக்கு பேர் தாங்க நாமத்தில் ஜபம் பண்ணுறது அப்போ நடுவேல பாரு அவர் நாமத்தில் ஜபம் பண்ணான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுச்சு ஏ அவர் நாமத்தின் பேருன்னு சொன்னால் விசுவாசித்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு ஆண்டவர் பிள்ளைகளா இருந்து இயேசுவே அப்படின்னா மகனே மகளே இருக்கிறேன் பாருங்க ஆமே சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் அப்படி ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னா கூட சில எதிர்த்து ஜபிப்பாங்க கேட்பாருங்க அதெல்லாம் ஒரு டெம்பரரி தான் அவர் நாமத்துக்குரிய வல்லமது வல்லம் அது ஆனால் அவர் நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களா ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஜபிக்கிற ஜபம் அதுக்கு தான் அவ்வளோ வல்லமும் உண்டு ஹலோ யா சரிங்க அப்புறம் நாலாவது கண்டிஷன் வேத வசனத்தை பிடித்து கொண்டு ஜபிக்கிற ஜபம் யோவன் சுவிசேஷம் பதினஞ்சு ஏழு வேதவசனத்தை பிடித்து கொண்டு ஜபிக்கிற ஜபம் இங்கு நிபந்தனை வேத வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும் எப்போ என் வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஜபத்தை குறித்த வார்த்தைகளை விசுவாசத்தை குறித்த வாக்குதத்தங்களை அவைகளை நாம் நம்பி அவைகளை முன்னிட்டு ஜெபிக்கிற ஜபம் அதனால் ஜபம் பண்ணுறவங்க இல்லை வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணு அப்படியே வசனம் சரளமாக வரணும் அதுக்கு நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணணுங்க அப்படி ஜபம் வசனத்தை வைத்து பண்ணுற ஜபம் தான் பலனுள்ள ஜபம் வேதம் முழுவதும் உங்களுக்கு அடையாளம் காட்டுவேன் நான் யாரெல்லாம் வசனத்தை வைத்து ஜபம் பண்ணாங்கன்னு சொல்லி அதில் ஒரு வார்த்தை வருது ஆதியகம் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கள் அருமையான ஒரு ஜபங்க ஆதிகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கும் தேவனுமா இருக்கிறவரே இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன கர்த்தாவே இப்ப சொன்னாரு ஆதி ஆம் அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினஞ்சு ஆதி ஆம் முப்பத்தி ஓரா அதிகாரம் ஒன்று முதல் மூணு வசனம் இதை பேஸ் தாங்க யாக்கோ ஜவம் பண்ணுறேன் இப்படி சொன்னீங்களே கர்த்தாவே யாக்கோ ஒரு யதார்த்தவாதிங்க அப்படி யதார்த்தமா ஜெபம் பண்ணுங்க நம்ம ஆயக்காரன் ஒரு யதார்த்தமா ஜவம் பண்ணா இந்த பாவின் மேல் கிருபையாயிருந்த சுவாமி ஒரு யதார்த்தமான ஜபம் ஆனால் பரிசையும் பாருங்க அழகான ஜபம் நீண்ட ஜெபம் அற்புதமான ஜபம் வாரத்தில் இரண்டு நாள் உபவாசம் பண்ணுகிறேன் சம்பாத்தியத்தில் எல்லாவற்றையும் தசமபாகம் செலுத்துகிறேன் அப்படி இப்படின்னு அடுக்கு மொழியில் வாரி விட்டாம் பாருங்க கத்தை சொன்னார் அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு போனான் யாரு யதார்த்தமாக ஜெபம் பண்ணா அவன் தான் ஆக தேவ ஜனம் யதார்த்தமாக ஜெயிக்கணும் கத்துடைய வார்த்தையை வைத்து ஜெபிக்கணும் அதுதான் சொல்கிறாருங்க என் வார்த்தைகள் உங்களில் இருந்தா கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு உண்டாகும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் நாம் ஜபத்திலே ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படை மூல காரணமே விசுவாசம்தான் விசுவாசிக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் தான் விசுவாசிப்பார்கள் ஆகவே ஜபத்திலே பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படை மூல காரணமே விசுவாசம்தான் என்ன விசுவாசம் தேவன் இருக்கிறார் அவர் நம்மை நேசிக்கிறார் நமது சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார் நம் தேவைகளெல்லாம் சந்திக்கிறார் என்று தேவன் மேல் வைக்கிற விசுவாசங்க அப்படியே ஒவ்வொரு வாரியும் அண்டர்லைன் பண்ணணும் தேவன் இருக்கிறார் அவர் நம்மை நேசிக்கிறார் அவர் நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார் என்று அவர் மேல் வைக்கிற விசுவாசம் ஜபத்துக்கு பேசிக்குங்க எபிரை பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இந்த விசுவாசம் நம் இருதயத்தில் தான் துவங்குதுங்க தான் படிச்சாலும் கேட்டாலும் அது இருதயத்திலே தான் துவங்கணும் இருதயத்திலேந்து வருகிற விசுவாசம் குறிப்பா இந்த விசுவாசத்துக்கு நேர்மாறானது அவிசுவாசம் நீங்கள் மார்க்க சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் பதிமூணு அதிகாரம் இதெல்லாம் பாருங்க அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்களை அவர் செய்யவில்லை மத்த பதிமூணுல செய்ய கூடாமல் போய்விட்டது அவரால் கூடாமல் போய்விட்டது என்று சொன்னால் ஒரே இடம் தாங்க இயேசுவால் கூடாதது ஒன்று என்றால் இந்த ஒரு இடம்தான் அவர்கள் அவிசுவாசத்து நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்களை அவர் செய்யக்கூடாமல் போய்விட்டது நீங்கள் மார்க்கு விசேஷம் ஆறு அஞ்சு கொஞ்சம் வாசிங்கள கையோடு மத்திய பதிமூணு ஐம்பத்தெட்டு வாசிங்க இதெல்லாம் சூப்பர் ரெஃபரன்ஸுங்க அப்படியே குறித்து வச்சுக்கணும் நீங்கள் அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியர் பெற்றார் ஆண்டவரால் கூடலன்னு சொன்ன அந்த ஒரு இடம் தான் நமது அவிசுவாசம் விசுவாசம் இல்லைன்னா தேவனிடத்திலிருந்து எதையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது இருக்கிற அத்தனை பேரும் அப்படியே இருதயத்தில் எழுதணும் எதுவுமே நாம் எதிர்பார்க்க முடியாது ஆகவே தான் யாக்கோபு சொல்கிறார் யாக்கோபு ஒன்னாதிகாரம் ஆறு ஏழு கொஞ்சம் வாசி ஒன்று ஆறு ஏழு ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக இப்போ இன்னைக்கு நிறைய குறிப்போடு வந்திருக்கலாம் நீங்கள் பல மாதங்கள் சில குறிப்பு ஜெபித்தும் ஜெபித்து பதில் வராமல் இருக்கலாம் பல வருடங்கள் கூட இருக்கலாம் கர்த்தவங்களோடு தான் பேசுகிறார் இன்னையிலிருந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு சின்ன குறிப்பாக இருந்தாலும் ஊக்கமாக கருத்தா நான் பெற்றுக்கொள்வேன் அப்படி விசுவாசிங்க அவர் கொடுக்கிறவர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவன் தேவைகளை சந்திக்கிறவர் ஜெபிக்கும்படி சொல்லியிருக்கிறார் நான் ஜெபிக்கிறேன் கர்த்த கேட்பார் என்று ஒரு சிறிய ஒரு ஆழமான விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா நிச்சயமாய் கர்த்தர் நூறு சதவீதம் கேட்பார் ஹலோ லூயா ஆமே இந்த விசுவாசம் என்கிற இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா ஆங்கில வார்த்தை இந்த ஃபெய்ட்ங்கிற ஆங்கில வார்த்தை கிரேக்கத்தில் என்ன போட்டிருக்குன்னா அப்படின்னு வருதுங்க அதுக்கு கிரேக்கத்தில் பெஸ்டீஸ் இந்த பெஸ்டீஸ்னால் எனக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னால் ஆண்டவர் கூறும் அனைத்து வார்த்தைகள் மீதும் ஆழ்ந்த நம்பிக்கை வைப்பது ஆண்டவர் கூறும் அனைத்து வார்த்தைகள் மீதும் ஆழ்ந்த நம்பிக்கை வைப்பது அதில் உறுதியாக இருப்பது இதுக்கு பேர் தாங்க விசுவாசம் பெஸ்டீஸ் அது அப்படியே எவ்ரி பதினொன்று ஓட்டில் வருதுல வாசிங்க பதினொன்று ஒன்று விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது அப்போ ஆண்டவர் ஒரு அனைத்து வார்த்தைகள் மீதும் ஆழ்ந்த நம்பிக்கை வைப்பது அதில் உறுதியாயிருப்பது ஆதி சபையில் ஸ்ரீஷர்கள் அப்படித்தான் ஆண்டவர் விசுவாசித்தார்கள் ஆகவே தான் அவருக்கு விசுவாசிகள் என்றே பேரவேன் அவர் பண்ண எல்லா ஜமும் விசுவாசத்தின் அடிப்படையில் தாங்க நீங்கள் அப்போ சொல்ல ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பதினாறாம் அதிகாரம் அஞ்சு தான் வாசிச்சு எல்லா விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் சபைகளே அன்றைக்கு விசுவாசத்தில் தான் பழுகி பெருகியதா நீங்கள் பதினாறு அஞ்சு கொஞ்சம் வாசிங்க பதினாறு அஞ்சு அப்போ அதனாலே சபையில் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின்னு பாத்தீங்களா ஆதி சபை அப்படித்தாங்க எதுக்கு இந்த தான் வைக்கிறோம் இல்லைங்களா எதுக்கு நீங்கள் விசுவாசத்தில் பழுகி பெருகும்படி ஸ்திரப்படும்படி நாளுக்கு நாள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு ஜெபித்து ஆண்டவர் கருத்து அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் கருத்து அந்த ஏழு நாள் கூட்டங்கள் வச்சுருக்குறாங்க அப்படி நீங்கள் வந்து உட்காந்த வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து அப்படியே ஜெபத்தில் வைங்க நூறு சதவீதம் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாருங்க உங்க ஜபத்தை கேட்பார் உங்க ஜபத்துக்கு பதில் உண்டு ஹலோயா ஆமே அவர் கூறும் அனைத்து வார்த்தைகள் மீதும் ஆழ்ந்த நம்பிக்கை வைப்பது அதில் உறுதியாயிருப்பார் விசுவாசம் விசுவாசித்த சில தேவ மனிதர்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆகிலும் உங்களுக்கு நினைப்பூட்டுவது அது அவசியம் இப்படி விசுவாசித்த தேவ மனிதர்களை பாருங்கள் எவரையர் பதினோராம் அதிகாரம் முழுவதும் விசுவாச ஓட்டத்திலே ஓடி முடித்த வீரர்களின் பெயர்கள் தான் அங்கு இருக்குது எபிரேயர் பதினொன்று என்று சொன்னாலே விசுவாச ஓட்ட பந்தயத்தில் ஓடி முடித்த வீரர்களின் பட்டியல் இதுதான் எபிரேயர் பதினொன்று அத்தனை தேவ மனிதர்களும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செய்திருக்கிறார்கள் குறிப்பாய் இவர் பதினொன்று ஏழின்படி விசுவாசத்தினாலே நோவா பேழையை உண்டு பண்ணினா பேழையை உண்டு பண்ணிதே விசுவாசத்தின் ஏனென்றால் மழையை பார்த்தது கிடையாது ஆண்ட மழை வரும் சொல்லிட்டாரு அப்படி காணாத இதுவரையும் பார்க்காத மழையை பார்த்ததாக நினைத்தான் அதான் நோவா ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது விசுவாசத்தினாலே போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் எங்க போறது தெரியாது எப்போ வாக்குதத்தம் நிறைவேறும் தெரியாது எப்படி நிறைவேறும் தெரியாது ஆனாலும் விசுவாசித்து போனான் இந்த கேள்வியோடு தாங்க போறாரு அவரு காரணம் ஆக இந்த நாளில் வந்து கர்த்த சில வார்த்தையை சொல்றாருன்னா போ உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொன்னா அவன் நம்பி போனான் பாத்தீங்களா போகும்போது பாதி வேலை நியூஸ் வருதுங்க உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அது மட்டும் இல்லை அவன் கேட்கறான் என்ன டைம் இல்லப்பா அவன் பிழைச்சான் ஏசுநாதர் சொன்ன டைம் தெரிஞ்ச உடனே அவனுக்கு இருந்த ஆச்சரியத்துக்கு அளவே கிடையாது அவர் சொன்ன அந்த நிமிஷத்துல எங்கோ இருந்த ராஜாவின் மனுஷனுக்கு குமாரன் சொசமாயிட்டாங்க என்று சொன்னால் நம்பி போனா அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானதுங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த முதல் நாள் கூட்டத்தை வந்திருக்கீங்க இங்க சொல்லப்படுற வார்த்தை நம்பி போங்கள் உங்களை எதிர்நோக்கி நல்ல பதில் வரும் நல்ல பதில கத்த கொடுப்பார் தடைகளை உடைக்கிற ஆண்ட ஒரு இருக்கிறார் ஓ தடைகளை உடைக்க உனக்கு முன்பாக கடந்து போகிறார் எல்லா எல்லாம் செவையாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்

இயேசுவின் நாமத்து எல்லா தடைகள் தெரிந்து போவதாக அது மனுஷனோ மலையோ ஓ ஆரோ வெள்ளமோ அக்கினியோ எல்லாருக்கு முன்பாக ஒண்ணு இல்லாம போயிரும் ஓ மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்கிறதே உன்னோடு கூட இருக்கிறா இதெல்லாம் தடையும் அங்க ஒரு ராஜபாதனுக்கு காண்டிக்கிறா செங்கல் ரெண்டாய் பிளக்கும் அங்க பாதை உண்டாகும் ஆமே ஆமே சுவாசத்தினால் நோவா விசுவாசத்தினால் ஆபரகம் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குதுங்க விசுவாசத்தினாலே மோச என்ன பண்ணாராம் பதினொன்னு இருபத்தி ஏழு எதிரே விசுவாசித்தினாலே மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகித்து விட்டு போனான் என்ன சார் அர்த்தம் இது அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல காணக்கூடாத தெய்வத்தை காண்கிறது போலன்னு அர்த்தங்க அவர் சொல்லிட்டாரு நீ போ நான் உன் கூட இருந்து பார்வோன்று பேசுவேன் நீ போ என் ஜனங்களை நீ மீட்டு கொண்டு போவாய் நீ போ என் ஜனத்தை வனாந்திரத்தை நடத்துவாய் அப்படி சொன்னார் பார்த்தீங்களா அப்படி சொன்னவர் என் கூடவே இருக்கிறாருன்னு அவரை பார்த்துக்கிட்டே போகிறாருங்க அவர் ஆகவே செங்கடல் வந்த பொழுதும் எல்லாம் பயப்படுறாங்க முறுமுறுக்கிறாங்க எகிப்திலே கல்லறைக்குழி இல்லை என்றா இங்கே கொண்டு வந்தான்னு கேட்குறாரு அப்படி அவர் சொன்ன வார்த்தை பயப்படாதீங்க இந்த யுத்தம் கர்த்தருடையது நீங்கள் சும்மா இருப்பீங்க என்னாருங்க எப்படி அதரிசனமானவரை அவங்க தரிசித்தார் அவர் இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்தவர் என்னோட கூட இருக்கிறா இந்த செங்கடலையும் வல்லவராக இருக்கிறா உங்களுக்கும் கர்த்த சொல்கிறார் இவ்வளோ தூரம் கொண்டு வந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறா இப்பொழுது காணப்படுகிற செங்கடலை கர்த்த ரெண்டாக பிழக்க இருக்கிறா அருமையான சகோதரரே சகோதரி கத்தை சொல்லுகிறா இதுவரை நடத்தினவர் உன்னோடு கூடவே இருக்கிறாள் அதரிசனமான தேவன் தரிசிக்கிறவராக இருக்கிறாள் இப்பொழுது காணப்படுகிறது செங்கலை ரெண்டாக பழப்பா ஓ நீங்க கடந்து போவிங்க உங்களை துரைத்து கொண்டு ஜென்ம சத்ருவுக்கு அந்த கடலின் ஆழத்திலே கலரை கட்ட கருத்தருவல்லவ ஹலோ லூயா தேங்க் யூ ஹோலி ஸ்பே ஆமே அதுதாங்க அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல விசுவாசத்தினாலே ஆக ஆண்டவர்களுடைய நம்புங்க விசுவாசிங்க காரியங்கள் எல்லாம் அவற்றை கைகூடி வர பண்ணுவார் ஹலோ யா இப்படி உங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க விசுவாசம்னா என்ன விசுவாசத்துடைய பாஷை என்ன சொல்லியிருக்கு விசுவாசித்த தெய்வ மனிதர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் விசுவாசத்தின் பொருள் த ஆப்ஜெக்ட் ஆப் த ஃபைட் விசுவாசத்தின் பொருள் தேவனிடத்தில் வைத்த விசுவாசத்தை பயன்படுத்துவது தேவனிடத்தில் வைத்த விசுவாசத்தை பயன்படுத்துவது தேவனிடத்தில் வைத்த விசுவாசத்தை பயன்படுத்துவது எப்படி ரெண்டு ராஜாக்கள் மூணு பதினாறுல ஒரு அருமையான இடம் வருது வாசிக்கலாமா ரெண்டு ராஜாக்கள் மூணு பதினாறு அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மூன்று ராஜாக்கள் சேர்ந்து யுத்தத்துக்கு வராங்க தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது மனாந்திரம் யோ நாங்கள் அப்போ தான் எலிசா திருக்கிறி மூலமாக வார்த்தை வருது மழையும் காண மாட்டீங்க காற்றையும் காண மாட்டேங்க பள்ளத்தாக்கெல்லாம் நிரப்புவேன் நீங்கள் போய் நம்புங்கன்னுட்டேன் போய் வெட்டுங்கப்பா அவர்கள் வந்து பள்ளத்தாக்களை அவர்கள் பள்ளங்களை வெட்டினார்கள் அடுத்த நாள் காலையில் ஆச்சரியமாக அதிகாலையில் வெள்ளம் அந்த பள்ளத்தாக்கெல்லாம் நிரப்பிற்று ஹலோ லூவியா ஆமே இப்போ கர்த்தன் உங்களை பார்த்து சொல்கிறார் நம்ம பார்த்து சொல்கிற வார்த்தை இதை விசுவாசிக்கணும் நீங்க கர்த்த உங்களோடு தான் பேசுறார் ஓ க்ளோரி ஹால லூயா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி சுவாமி கர்த்த உங்களுக்கு பாச நீங்க பள்ளங்களை வெட்டுங்க உங்க பள்ளங்களை கர்த்த நிரப்புவார் விசுவாசத்தோடு இன்றைக்கு பள்ளங்களை வெட்டுங்கள் கர்த்த நிரப்புவார் அதிகாலையில் சகாயம் பண்ணுகிற தேவன் அந்த அற்புதத்தை செய்வார் நிரப்புகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அவருடைய நிரப்புவார் உன் பிரச்சனைகள் எல்லாம் விலைக்கு உன் வெருமையை நிரப்புவார் அவர் நிரப்புகிறவர் அலலூயா 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 அமே அவர் நமக்கு கொடுத்த வாக்குதத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அவர் பொய்யுரையாத தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல வாக்குதத்தத்தில் உண்மையுள்ளவர் தாடிஸ் ஃபைஃபுல் அவர் உண்மையுள்ள தேவன் சிஸ்டர் பிரதர் கர்த்த சர் அவர் உண்முள்ள தேவன் அவர் உண்மையுர் பொய் உரையாதவர்

தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவன் சொன்னபடியே அவன் சொன்னா அது மலையா இருந்தாலும் பெயர்ந்து போம் மரமாக இருந்தாலும் பட்டுப்பான் அவன் சொன்னபடியே அப்பா ஒரு வார்த்தை சொல்றான்னா எவ்வளோ ஆழமான வசனமா இருக்கணும் அப்பா சொன்னது அவன் சொன்னபடியே இந்த மலைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அசைக்க முடியாத பிரச்சனை அசைக்க முடியாத பிரச்சனை நமது வழிகளில் குறுக்கே இருக்கிற தடை நமது வழிகளில் குறுக்கே தடையாக இருக்கும் ஒரு சக்தி இதுதான் டிஃப்ரென்ஸ் அதுக்கு இந்த மலை என்பதுக்கு மலை என்பது அசைக்க முடியாத பிரச்சனை நமது வழிகளில் குறுக்கே தடையாக இருக்கும் ஒரு சக்தி அதுக்கு ஒரு நல்ல வசனம் இருக்குது அது சொன்னால் ஈஸியாக புரியும் உங்களுக்கு சகரியா நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சகரியா நான்கு ஏழு பெரிய நீ எம்மாத்திரம் செருபா முன்பாக நீ சமபூமி தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் பெரிய பர்வதே செருபாவேலுக்கு முன்பு நீ சமபூமி ஆலயத்தை கட்ட முடியல அவங்களால அதான் அவங்களுக்கு பாபிலொந்து வந்துட்டாங்க வந்த பிறகு அஸ்திபாரம் போடுறாங்க ஆலயத்தை கட்டுறது ஏபுகாத்த நேச்சார் ஐநூற்றி எண்பத்தி ஆறு கிமுல இடிச்சிட்டு போயிட்டான் எழுபது வருஷம் கழித்து வந்திருக்கிறாங்க உடனே முதல்ல மலிபிடத்தை கட்டிட்டாங்க அஸ்திவாரம் போடுறாங்க எதிர்ப்பு அங்கே இருக்கிற வேறு ஜனங்களால் ஆலயத்தை கட்ட முடியல பன்னெண்டு வருஷம் தடையாயிருச்சுங்க பன்னிரெண்டு ஆண்டுகள் அஸ்திவாரத்தோடு நிற்குது இப்போ கட்ட முடியல அந்த நாட்களில் தான் ஆகாய் சகரியா இரண்டு தீர்க்கத சிங்கத்தை எடுப்பி அதில் உற்சாகப்படுத்தி கட்டுபடியாக கருத்தை சொன்னது அதுதான் சகரியா திரேச புஸ்தகமும் ஆகாய் புஸ்தகமும் அதில் தான் அந்த வார்த்தை வருது பெரிய பர்வதமே செருவாபேலுக்கு சமபூமியா சமபூமியாக என்றால் யோசுவா செருபாபேல் ரெண்டு பேர் தான் தலைமையில் தான் வந்திருக்காங்க அங்கே இருந்து அவங்க தான் ஆலயத்தை கட்டுபடியாக முன்னாடி நிற்கிறாங்க இப்படி ஆலயத்தை கட்டுபடி முன்னாடி நிற்கிற அபிஷேகம் பெற்ற இந்த செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதமே கட்ட முடியாமல் தடையா இருக்கிற பெரிய பருவதமே நீ சம நம்ம என்று நமது ஆலயத்துக்கு ஒரு பெரிய தடை வந்திருக்கிறது இந்த தடையை நாம் விசுவாசிக்கிறோம் இன்றைக்கு தேவன் உடைப்பார் நாமத்தில் உடைந்து போகும் ஓ பெரிய பர்வதமே செல்வா பேலுக்கு முன் நீ மலைகள் எல்லாம் வழிகளாக்கிறதேவன் நம்மோடு இருக்கிறார் நிச்சயம் அவர் அற்புதத்தை கருத்தை செய்வார் எல்லா மலையும் விலகும் இருக்கிற சக்தி அகன்று போகும் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாருங்க தேவ ஜனத்துக்கு செருபாபையில் என்று சொன்னால் அபிஷேகம் பற்றிய தேவ பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய தடை பெரிய மலை எது இன்றைக்கு உன் அபிஷேகம் எல்லா தடைகளை முறிக்கும் உண்மையாக இருக்கிற அபிஷேகம் எல்லா தடைகளை உடைக்கும் அபிஷேக நுகங்களை முறிக்கும் மலை தள்ளுண்டி சமுத்திரத்துக்கு போயிட்டு சொன்னால் போகும் அப்படின்னா நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜபம் பண்ணா முடியாததை முடியும்படி செய்கிறதே லோயா நமக்கு முடியாது ஆண்டவருக்கு எல்லாம் முடியும் ஆண்டவருக்கு சொல்றாருங்க நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க மற்றதை கர்த்தர் பார்த்துக்கிடுவார் ஆமே உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் முடியாததை கர்த்தர் பார்த்து கொள்வா கல்லை பொருட்டுங்க செத்து போன வெளியே கொள்வது கத்திய வேலை வலையை போடுங்கள் இரண்டு படகு நிரப்புறது வேலை கோலை நீட்டுங்க செங்கடலை பிளப்பது கருத்துடைய கவன்கல்லை வீசுங்க கோல் யாத்தை வீர்த்தது கத்தோடைய வேலை நாம் செய்வதை செய்வோம் மற்றது கர்த்தர் பார்த்துக் கொள்வா ஆமே அது எப்பேற்பட்ட மலையாக இருக்கட்டங்க அவரால் ஆகாத்தோன்னு கிடையாது நீ மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போகுதுன்னு சொன்னால் அப்படியே ஆகாம் சரி இதில் ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும் உங்களுக்கு இப்படி ஜெபிக்க நம்ம வந்திருக்கிறோம் விசுவாசத்தோட நான் இதை தியானம் பண்ணும்பொழுது ஒரு வேத பொது ஞாபகத்தை வந்துச்சேன் எனக்கு லூக்காசு விசேஷம் பதினோராம் அதிகாரம் அஞ்சுலேருந்து பத்து வரை நீ வாசித்து பாருங்க ஆண்டு வந்து ஒரு ஓமி சொல்கிறாரு தன் நண்பன் நேரத்தில் போய் இன்னொரு நண்பன் வந்த விருந்தாளிக்கு அப்பம் கேட்கறதா ஒரு ஓமம் இருக்குது அவன் பல முறை தட்டுனான் உள்ளே இருக்கவன் சொல்கிறான் நான் வரக்கூடாது நான் பிள்ளைகளோடுறேன் ராத்திரி ஆயிடுச்சு ஆனால் இவன் தொடர்ந்து தட்டுகிறான் பிறகு அவன் எழுந்து வந்து கதவை திறந்து தேவையானது கொடுத்தான் அப்படின்னு அந்த ஓமை சொல்லுவார் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா என் ஆவில நான் ரொம்ப உணர்ந்த நான் சொல்கிறேன் அவன் தட்டிக்கொண்டே இருந்தான் அவன் திரும்பி வரும்பொழுது எதற்காக அவன் போனானோ அந்த நோக்கத்தோடு திரும்பி வந்தான் இல்லைங்களா ஆமே அவன் வெறுமையாய் திரும்பி வரவில்லை அவன் தட்டினது வீண் போகவில்லை திரும்பி வரும்பொழுது அவன் நிரப்பப்பட்டவனாய் வந்தான் சொல்ல முதல் நாள்ல நீங்க வந்திருக்கீங்க நீங்கள் தட்டுமடி வந்திருக்கீங்க நீங்கள் பொழுது வெறுமையாய் போவதில்லை கார்த்த உங்களுக்கு பதிலை கொடுப்பா ஒரு அற்புதத்தை செய்வார் நம்ம கைவிடவே மாட்டார் ஆமே இதுல நம்ம விசுவாசிக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னா ஜபம் பண்றது நம்ம வேலை ஆனால் மலையை தகுக்கிறது அவரு கையில்தான் இருக்குது நம்ம மலையை தகர்க்க முடியாது புரியுதுங்களா மலையை தகர்க்கிறவர் கர்த்தர் நம்ம வேலை விசுவாசத்தோடு ஜபம் பண்றதாங்க அப்படி ஜபித்தால் ஆகாதக்காரி ஒன்றும் இல்லை ஹலோ லோயா ஆமே நாங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டோட பிரசனம் அதிகமாக நிரப்ப என்ன இப்பவும் ஆண்டோட பிரசன்னம் அதிகமா நிரம்பிடுறது நான் பார்க்கறேன் அந்த பிரசன்னத்தின் வல்லமையில ஒரு சொல்லுகிறேன் பதினோராம் அதிகாரம் விதமா சொல்லுது கல்லை எடுத்து போடுங்கன்னு அப்பா சொல்றாரு போங்களு அப்ப ஆண்ட சொன்ன மகிமையான வார்த்தை நீ விசுவாசித்தாள் தேவ மகிமையை காண்பார் அதை உங்களுக்கு கத்த சொல்றாரு எதுவா இருக்கட்டும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்களா ஆகாதுன்னு சொல்றீங்களா விசுவாசித்தால் தேவ மகிமையை இனி காண்பாய் அதாங்க மலை விலகிறது மரித்த உயிரோடு வருவானா மார்த்தால் மரியாளுக்கு அதுதான் மலை ஆபிரகாம் சாராளுக்கு எது மலை புத்திரமாக்கியம் இல்லை நூறாவது வயது அதுதான் அவளுக்கு மலை இந்த மலைகளை இவர்கள் பெயர்த்தார்கள் இந்த மலைகளை தகர்த்து போட்டார்கள் இயேசுவின் வல்லமையினால் என்று சொன்னால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா மலைகளையும் கர்த்த தகப்பார் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க கர்த்த கைவிடவே மாட்டார் இந்த மலை எப்படி சொல்றாரு பாருங்க நீங்க மோடி இருபத்தி மூணு எவனாயிரம் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படி நிறுத்தம் வனாக இருந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திர தள்ளுண்டு போயிரு தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே என்றால் இருதயத்தில் விசுவாசித்த அந்த விசுவாசத்தை பயிற்சிக்கு கொண்டு வரணுங்க அதை பிராக்டிஸ் கொண்டு வரணும் எக்ஸசைஸ் கொண்டு ஆஃப் விசுவாசத்தை பயிற்சி கொண்டு வரணும் நம்ம நிறைய கேட்குறோம் செபிக்கிறோம் ஆனால் விசுவாசத்தை பயிற்சி கொண்டு வரணுங்க அப்போ தான் அந்த மலை போகும் நமக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி பயிற்சி கொண்டு வருதுன்னு மூணு பேர் சொல்கிற மாதிரி நம்பர் ஒன் யோசுவாவும் காலேபும் வேவு பார்க்கும்படியாக அவர்கள் காதேஸ் பண்ணையிலேருந்து போகிறாங்க காராந்த போய் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதில் பத்து பேர் சொல்றாங்க ஐயோ நம்மால் முடியாது ஏனாக்கின் புத்தரை பார்த்தோம் அரணிப்பான கோட்டையை பார்த்தோம் நாங்கள் எல்லாம் முன்பாக விட்டு கிளிகளை போல இருந்தோம் முடியாது பத்து பேர் சொல்றாங்க ஆனால் யோசுவா காலை மாத்திரம் கர்த்தனமோடு கூட இருந்தால் நாம் எளிதாய் பிடித்து விடலாம் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது எப்படி சார் இது அதாங்க விசுவாசம் இந்த பன்னெண்டு பேரும் ஒரே காட்சி தான் பார்க்குறாங்க ஒரே ஊர் ஒரே காட்சி நாற்பது நாள் எல்லாரும் நாற்பது நாள் தான் சுற்றி எல்லாரும் ஒன்றை தான் பார்த்தாங்க ஒரே இடத்த தான் பார்த்தாங்க அதே ஏன் அக்கிம்புத்தர் ராட்சி எல்லாரும் பார்த்தாலும் ஒன்று தாங்க ஆனால் இந்த ரெண்டு பேர் மட்டும் இந்த ஃபெய்த் எக்ஸசைஸ் அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வராங்க அவங்க நம்மோடு இருக்கிற கர்த்தர் யார் அவர் செங்கடலை இரண்டாய் பிளந்தவர் அமலேக்கியரை வீழ்த்தினவர் மாறாவை மதுரமாய் மாற்றினவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் மேக மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினால் இன்னைக்கு நம்ம விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருக்கிறவர் ராத்திரி பகலும் வருஷம் ஓ வானத்தின் மன்னாவினால் தமது ஜனத்தை வனாந்திரத்தில் போஷித்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எளிதாய் ஜெயித்து விடலாம் எக்ஸசைஸ் பார்த்தீங்களா இவ்வளோ வசந்த நம்ம கேட்குறோம் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை பயிற்சி கொண்டு வரணுங்க ஒரு சிம்பிள் உங்களுக்கு டெஸ்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வரட்டுங்க அப்படி சந்தேகப்படாமல் தேவ சமூகத்தில் அப்படி ப்ராக்டிஸ் கொண்டு வருவோம் கருத்தை சொல்லியிருக்கிறார் அவரால் ஆத்து ஒன்றில் மழையே பார்த்து பெயர்ந்து போகும் என்றால் போகும் மரத்தை பார்த்து பட்டு போயிருச்சுன்னா பட்டு போகும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டு பேரே அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை நீங்கள் நாளைக்கே நீங்க பிராக்டிஸ் கொண்டு வாங்க ஒரு அற்புதத்தை கருத்து செய்யறாரா இல்லையா பாருங்க ஹலோயா கர்த்தர் கண்டிப்பா செய்வாருங்க உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் இன்னொரு இடம் நீங்கள் ஆதி ஆமாம் இருபத்தி ஆறு பன்னெண்டு எக்ஸசைஸ் ஆஃப் எயிட்டு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் அவனை ஆசிர்வாத அந்த வருஷத்தில் நூறு மடங்கு மடங்கு பலன்கு முடியும் அது பஞ்ச காலம் பஞ்சம்தான் ஈசாக்குக்கும் பஞ்சம்தான் அது அந்த பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான் எல்லாரும் விதைய சாப்பிட்டு உட்காந்துருக்கிறான் பஞ்ச காலம் ஆகாரம் இல்லை விதையே சாப்பிட்டு பெலிஸ்தியே ஆனால் ஈசாக்கு மட்டும் விதையை விதைத்தான் எப்படி விசுவாசத்தில் விதைத்தான் ஆண்டவரை நம்பி விதைத்தான் அது பஞ்ச காலமாக இருந்தாலும் என் தேவன் வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ண வல்லவர் என்று விசுவாசித்து விதைத்தான் அந்த வருஷத்தில் நூறு சதவீதம் பலன் அடைந்தார் பார்த்தீங்களா ஒரு கோதுமணி ஹண்ட்ரட் பர்சன்ட் எவ்வளோ பலன் கொடுக்குமோ அந்தளவுக்கு பஞ்ச காலத்தில் பலன் கொடுத்தது என்றா பை ஃபேத் நான் விசுவாசிக்கிறேன் அப்படி தேவ ஜனம் இன்றைக்கு இரவு விசுவாசத்தில் விதைக்கணும் நீங்கள் இருக்கிற கொஞ்சத்தை நீங்கள் விதைங்க கொஞ்சத்தை சொன்னா சொன்னால் கொஞ்சம் பலன் கொஞ்சம் ஞானம் கொஞ்ச அறிவு அதை தேவ சமூகத்தில் வைத்து ஆண்டவரே இந்த கொஞ்சத்தை ஆசிர்வதிங்கப்பா நான் அற்பமானவன் என் வீடு அற்பமானதா சுவாமி ஆண்டவரே சின்ன வருமானம்ப்பா கொஞ்சம் வியாபாரம் சின்ன வியாபாரம் சுவாமி இதை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி விசுவாசத்தோ இன்னைக்கு விதைங்க இந்த ராத்திரியே விதைங்க சோத்திரம் நூறு சதவீதம் அப்பா அவங்களுக்கு பலன் கொடுப்பா உங்களுக்கு கைகளையும் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பா ஒன்றிலையும் குறைவாய் போவதில்லை ஆமைக்கு குழிக்கு சரிந்து விடும்படி மடியில் போடுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார் ஹலலுயா ஆமே விஸ்வாசத்தினால் ஈசாக்கு அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்கலை சூப்பராக ஒரு இடம் இருக்குது பாருங்கள் எக்ஸசைஸ் ஆஃப் எய்த்ன்றதுக்கு இன்னொரு இடம் லுக்கா அஞ்சு அஞ்சு லுக்காஞ்சு அஞ்சு அதற்கு சீமோ ஐயரே ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் ஆகிலும் வார்த்தையின்படியே வலையை போடுகிற அதாங்க பிராக்டிஸ் கொண்டு வர விசுவாச அப்போதான் சொன்னார் சீமோனே உன் படகை ஆழத்துக்கு தள்ளி போய் வலைகளை போடுங்க வலையை போடு அப்படின்னு சொன்ன அதை பிராக்டிஸ் கொண்டு வர்றாருங்க அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஆண்டுவரே எனக்கு பிறந்ததே இந்த கடல் தான் எல்லா வாலையும் தெரியும் பாடகம் தெரியும் கடலும் தெரியும் எல்லா அனுபவம் என் தோழிலும் எல்லாம் இதுதான் தான் பிரயாசம் பண்ணி பார்த்துட்டேன் ஒன்று அகப்படல சாமி ரொம்ப டயர்டாக வந்திருக்கிறேன் நாளைக்கு ஒன்றா செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாங்க அவர் இந்த இடத்துல ஒன்றும் நடக்காது சாமி இந்த ஊரில் அதெல்லாம் நடக்காது இந்த வீட்டில் ஒன்றும் நடக்காது இந்த மனுஷனாக வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இங்க அப்படியே வியாக்கியாரம் பண்ணிக்க வேண்டித்தான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன் உண்மைதான் ஆனால் இன்றைக்கு நீர் சொன்னபடி நான் வலையை போடுகிறேன் எங்க தோல்வி அடைந்தாரோ அதே இடத்துல திரளான மீன்களை படைத்தார் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாருங்க எங்கே நீ தோற்று போனாயோ அதே இடத்துல உனக்கு வெற்றியை கொடுப்பார் எங்கே நஷ்டப்பட்டாயோ அதே இடத்துல பல நூறு மடங்கு திருப்பி கொடுப்பார் அவர் சகலவற்றின் திருப்பி கொள்கிறதேவன் சகலவற்றின் திருப்பி கொள்வாய் பயப்படாத உன் விசுவாசத்தின் உனக்கு ஆக கடவுது ஹலலூயா ஹலலூயா விசுவாசிக்கிறீங்களா ஆமே அதான் பிராக்டிஸ் கொண்டு வரது இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூட சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் பிராக்டிஸ் தான் நம்ம வாழ்க்கையில் நேற்று தினத்தில் ஆராதனை முடிஞ்ச உடனே ஜபத்து ஒரு குடும்பம் வந்தாங்க விசுவாசத்தில் இன்னைக்கு அற்புதம் நடக்குது பாருங்க அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க அம்மாவும் பொண்ணும் வந்தாங்க என்ன சாட்சின்னு கேட்டிங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கி கிடையாது நம்முடைய ஆராதனைக்கு வந்திருக்காங்க இந்த புது வருட ஆராதனைக்கு இந்த புது வருட ஆராதனையில் அநேகர் வந்து வா சாட்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ சாட்சி சொல்லுவது ஒரு பிரதரும் சிஸ்டர் வந்து ரெட்ட குழந்தை அவங்களுக்கு அந்த ரெண்டு குழந்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நாங்கள் இப்படி வெறுமையாக அந்த சபைக்கு வந்தோம் பல வருஷம் குழந்தை இல்லாமல் ஆண்டவர் ஆசை வச்சு ரெண்டு குழந்தை கொடுத்தாரு அப்படின்னு அந்த புது வருஷம் சாட்சி சொன்னாங்க இவங்க அங்கே இருந்து அவங்க விசுவாசித்தாங்களாம் ஆண்டவரே அடுத்த வருஷம் புது வருஷம் நாங்கள் இங்கே வரும்பொழுது நாங்கள் ஒரு குழந்தையோடு வரணும் சுவாமி வருவோம் அந்த அம்மா சொன்னாங்களே அப்படியே நாங்கள் வருவோன்னு ஆண்டோர் பாருங்க நேற்று வரும்பொழுது அவங்க எட்டு மாசம் கர்ப்பதியா வந்தான் ஹலோ லூயா இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறா இல்ல கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க பிராக்டிஸ் கொண்டு வருவோம் அவன் சொன்னபடியே நீங்கள் விசுவாசித்தபடியே கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஒன்றும் இல்லை சில வாழ்க்கையில ஏன் இன்னும் நடக்கல ஏன் அற்புதம் நடக்கல ஏன் நடக்கலைன்னா பல காரணம் இருக்குது அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாம் வாழ்க்கையில் நூறு வயசில் அடைத்தது எழுபத்தஞ்சாவது வயசு நூறாவது வயசு தான் குழந்த பாக்கி கொடுத்தாரு இருபத்தஞ்சி வருஷம் காக்கவே இல்லை இருபத்தஞ்சி வருஷம் டிலே ஏன் அதுக்கு ரோமர் நாலாம் அதிகாரம் நல்ல பதில் சொல்லும் நீங்கள் பதினெட்டுலேருந்து வீட்டில் வாசித்து பாருங்கள் ஏன் சொன்னா இந்த ஆபரகாம் சாராளின் சரீரம் செத்து போகிறவர்களும் கர்த்தர் காத்திருந்தார் அவர்கள் சரீரம் செத்து என்று கர்த்தர் கண்ட பிறகு அந்த செத்து போன சரீரத்திலே இருந்து ஒரு ஜீவனை ஈசாக்கை வெளியே கொண்டு வந்தார் ஏன் தெரியுங்களா ஆபரகாம் தன் பலத்தை தன் மாம்சத்தை தன்னுடைய சாமர்த்தியத்தை நம்பாதபடிக்கு நூறு சதவீதம் கர்த்தரை விசுவாசிக்கும்படி கர்த்தரால் வந்தவன் எந்த வயதிலும் எதையும் வல்லவரென்று அவனுக்கு நிரூபித்து காட்டும்படி பண்ணாருங்க கர்த்தர் ஏன் டிலே உங்களுக்கு உங்களுடைய மாம்ச பலன் அறிவு சாமர்த்தியம் பலன் எனக்கு முடியும் நடக்கும் ஆகும் என்னால் ஆகாத்த என்ன இருக்குது என்று நீ நினைக்கிற அந்த சரீரம் அந்த மாம்சம் செத்து போறவர்களும் கர்த்தர் வெயிட் பண்றாரு ஒரு காலகட்டத்தில் சுவாமி நான் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை சாமி நான் ஜீரோ அப்படின்னு விழுந்துட்டீங்கன்னா அன்னைக்கு தூக்கி எடுப்பாருங்க அதுதான் சீக்ரெட்டு இந்த இரவு அவர் பாதத்தில் அப்படி ஜீரோவாக வரணும் நான் ஒன்றும் இல்லை சுவாமி ஆண்டவர் ஐ எம் நத்திங் லார்ட் ஐ எம் நத்திங் லார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னும் இல்லைன்னு சொல்லி படிப்பு சாமர்த்தியம் சம்பத்தியம் அனுபவம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரமாக வச்சிருங்க வச்சுட்டு சாஸ்டாம அவர் சமீபத்தில் அப்படி விழுந்துனா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க கர்த்தர் இன்றைக்கு தான் உங்களை சந்திக்கிற ஒரு நாளாக இருக்கும் ஹலலோயா ஹலலோயா மூன்றாவது முதல்ல பார்த்தோம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் ரெண்டாவது அவன் சொன்னபடியே வாட்ஸ் ஓ எவர் சேத் மூன்றாவது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு உண்டாகும் இருபத்தி நாலாவது வசனம் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அவைகள் உங்களுக்கு உண்டாகும் ஆண்டவர் சொன்ன மூணாவது வார்த்தை விசுவாச ஜெபத்துக்கு கர்த்த சொன்ன மூன்றாவது வார்த்தை இந்த உள்ள ஜபம்ங்கிறது மனிதனால் முடியாததை தேவனால் முடியும் என்று சொல்வது தான் விசுவாசமுள்ள ஜபம் மனிதனால் முடியாததை தேவனால் முடியும் மார்க்கு விசேஷம் பத்து இருபத்தேழு கொஞ்சம் வாசிங்க இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் தேவனாலே எல்லாம் கூடும் இல்ல வாய்த்து சொல்லுமா தேவனாலே எல்லாம் கூடும் மனுஷனால் கூடாதுதான் சொல்லுங்க மனுஷரால் கூடாதுதான் இது தேவனால் இது கூடாததல்ல தேவனால் எல்லாம் கூடும் இல்ல கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க அப்படியே கத்தர் இந்த விசுவாச கனம் பண்ணுவாரு ஜபிச்சு விட்டு பதில் வராத பொழுதே பதில் வந்து விட்டதாக பதிலை பெற்றுவிட்டதாக நம்புவது அதுதாங்க அந்த ஃபெய்த்து பதில் வராத பொழுதே பதில் வந்து விட்டதாய் பெற்றுவிட்டதாக கருத்தை விசுவாசிக்கிறது அப்படி நம்ம அந்த விசுவாச ஜபத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமாக போகணும் அப்படி விசுவாசித்தால் பதிலை கொடுப்பதற்கு நமது ஆண்டவர் எப்பொழுது ஆயத்தமாகவே இருக்கிறாருங்க ஆமேன் பிரைஸ் தரும் ஆண்டவர் சொன்னார் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு என் நாமத்து இதுவரை எதுவும் கேட்கல கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவர் சொன்னார் இதுவரை ஜபிக்காதவங்க கேட்காதவங்க சில இருக்கிறாங்க ஏன் ஜபம் தெரியுங்களா அவங்க தப்பானவங்க இல்லை பாவம் செஞ்சவங்க இல்லை ஜபத்தை நம்பாதவங்க இல்லை ஏன் ஜபிக்கலைன்னா மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அது அது நடக்கிறது அந்த காலத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கான் அது அவன் தான் ஏவன் சித்தங்க அப்படியா அவர் கொடுக்க வல்லவர் தான் நம்ம சந்திக்க அவர் சித்தம் இருக்கிறது தான் ஆனால் அவர் தான் சொன்னாருங்க நீங்கள் வேண்டிக் முன்னமே இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஆனால் அடுத்து சொல்கிறாரு கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் பார்த்தீங்களா நமக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும் அதை கேட்டுத்தான் பெற்று கொள்ள வேண்டும் அதுதான் சீக்ரெட்டு ஆகவே இது வந்து ஜெவம் பண்ணாதவங்க ஜபத்தை தொடங்குங்க பெற்றுக்கொண்டோன்னு விசுவாசிங்க ஸோத்தர் பதில் வராத பொழுது வந்துவிட்டதாக பெற்றுக்கொண்டதை நினைத்து நல்லா தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார் ஹலோ லோயா ஆமே நிறைய இடத்துல ஒரு வசனம் திரும்ப திரும்ப வரும் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக் கடவு திரும்ப திரும்ப சொல்லுவார் மற்ற ஒன்பது இருபத்தொம்பது மற்ற எட்டு பதிமூணு மற்ற இருபத்தி எட்டு அப்புறம் விசுவாசம் எல்லாம் கூடும் சொன்னார் பாருங்க மார்க் ஒன்பது இருபத்தி மூணு அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னால் நமது பிரச்சனைகள் நமது கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவரிடம் எடுத்துச் செல்லுங்கள் அதான் ஜபம் அது எந்த கஷ்டமாக இருக்கட்டும் அது எதுவாக இருக்கட்டும் பிரச்சனை அவைகளை நீங்கள் தேவனிடத்துக்கு கொண்டு செல்லுங்கள் எப்படி ஒரு வியாதியஸ்தன் ஒரு மருத்துவரிடம் போவது போல் ஒரு டாக்டரை தேடி ஒரு வியாதியஸ்தன் போகிறாருங்க எப்படி நான் இந்த டாக்டர் இடத்துல போனால் இந்த வியாதி சுத்தமாகும் எனக்கு விடுதலை உண்டாகும் என்று அவன் நம்பி டாக்டரை தேடி போகிறான் அந்த டாக்டர் இடத்துல இருக்கிற வியாதி எல்லாம் அவன் அனைத்தையும் சொல்லுகிறான் ஏனென்றால் தனக்கு விடுதலை வேண்டும் ஆகவே அந்த டாக்டரை நம்பி தான் பிரச்சனை தான் வியாதி அந்த வியாதியோட கொடூரம் எல்லாவற்றையும் அவன் டாக்டர் இடத்துல சொல்லுவது போல் இன்றைக்கும் பரம வைத்தியராக ஈஸ்வத்தில் வந்திருக்கிறார் ஆகவே உங்கள் பிரச்சனைகள் நமது போராட்டங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஒரு டாக்டர் சொல்லுது போல் ஆண்ட இடத்துல கொண்டு சொல்லுங்கள் சோத்திரம் மனுஷனை போல் அல்லங்க அவர் இருக்க இடத்துல டஸ்ட்பின்னே கிடையாதான் இதெல்லாம் வேஸ்ட்டான ஜபம் ஒரு நாளும் சொல்ல மாட்டாராம் ஸ்தோத்திரம் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுத்து உங்களை கருத்தர் கனம் பண்ணுவா ஹாலலூயா அப்படி நல்ல ஆண்டவரை பெற்று இருக்கிறோம் நம்மேல் இரக்கம் உள்ள தெய்வம் நமது ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் யாரையும் தள்ளாதவர் என்று தருகிற ஒருவர் நாம் வெறுமே தள்ளுவதே இல்லை என்று சொன்னவர் எல்லா ஜபத்தை கேட்டு ஆசிர்வதிக்கிறது தெய்வம் கர்த்த உன் கண்ணீரை எல்லாம் துருத்தில வைத்திருக்கிறார் ஓ உன் அலைச்சல் எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார் ஏற்ற காலத்தில் பதில் கொடுப்பார் உன் ஜபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு ஹலோ லூயா ஹமே பிரைஸ் தலோ ஆக சொன்னேன் பிரச்சனைகள் கஷ்டங்களை டாக்டர் சொல்லுது போல் கர்த்திடத்தில் கொண்டு போங்கள் டாக்டர் கூட மிஸ் பண்ணலாம் ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் மிஸ் பண்ணவே மாட்டாருங்க ஹலோ யா ஹாமேஸ் ஒரு பக்தன் இப்படி சொன்னாருங்க நமது விசுவாசம் சரியாக இருக்குமானால் நமது ஜபமும் சரியாயிருக்கும் அப்படின்னாருங்க என்ன அருமையான ஒரு கண்டென்ட் பார்த்திங்களா நமது விசுவாசம் இருக்குமானால் நமது ஜபமும் சரியாக இருக்கும் அப்படி சரியாக விசுவாசித்தா சரியாக ஜபம் பண்ணுவோம் அந்த சரியான ஜபத்துக்கு கத்தர் பதில் தருவார் ஹலோ லவ்யா ஆமே இன்னொரு இந்த பகுதியில் மார்க் சுவிசேஷன் பதினொன்று இருபத்தி ரெண்டு சொல்லப்பட்ட இந்த பகுதியில் ரெண்டு பகுதி ரொம்ப முக்கியம் ரெண்டு குறிப்பு நம்பர் ஒன் என்னென்னா தேவனால் எல்லாம் கூடும் நம்பர் ஒன் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட்

தேவனால் கூடும் இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் அவரால் கூடும் விசுவாசி தான் வந்திருக்கிறோம் இல்ல வந்திருக்க மாட்டோம் இருக்க அத்தனை பேருக்கும் அவரால் கூட அது ஒன்றும் இல்லை அவரால் கூட விசுவாசம் இருக்கிறது தேவனால் கூடும் தெரியும் ஆனால் எத்தனை பேர் வந்து அவர் கூடும் ப்ராக்டிஸ் கொண்டு வரோம் அதுதாங்க முக்கியம் நமக்கு தேவனால் கூடும் உண்மைத்தான் எல்லாம் கூடும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கருத்து செய்வார் हलो लो या